தென்னாப்பிரிக்காவில் இருந்து பெங்களூரு வந்திருந்த இரண்டு பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு கண்டுபிடிப்பு. அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிந்து பரிசோதனை நடத்த நடவடிக்கை. ஒமிக்ரான் பாதிப்பு உறுதியாகியுள்ளவர்களுக்கு தீவிரமான அறிகுறிகள் இல்லை. பாதிக்கப்பட்டுள்ள இருவரில் ஒருவருக்கு 66 வயது, மற்றொருவருக்கு 46 வயது என மத்திய அரசு தகவல். அந்தமான் கடல் பகுதி அருகே உருவாகும் புதிய புயல் சின்னம் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 4 தேதி கரையை கடக்கும். வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிஷா இடையே தீவிர புயலாக கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவாகும் புயல் கரையை கடந்த பின்னர் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய வாய்ப்பு. இந்திய வானிலை மையம் கணிப்பு. கர்நாடகாவில் இருந்து எத்தனால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கோவில்பட்டி அருகே சாலையில் கவிழ்ந்தது. பாதுகாப்பான முறையில் லாரியை மீட்க தீயணைப்பு வீரர்கள் முயற்சி. மதுரையில் வைகை ஆற்றின் மணல் மேட்டில் நாய் ஒன்று அதன் குட்டியுடன் சிக்கி தவிப்பு. நாய் தண்ணீரில் குதித்து நீந்தி கரை சேர்ந்த நிலையில் குட்டியை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினர். மதுரை மேல அனுப்பானடியில் உள்ள பிரதான சாலையில் திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. பாதாள சாக்கடை பணிகளால் பள்ளம் ஏற்பட்டதாக தகவல். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதாக தகவல். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வருகிற 7 தேதி நடைபெறுகிறது. நேற்று கட்சியின் சட்ட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. தலைநகர் டெல்லியை உலுக்கி எடுத்து வரும் காற்று மாசை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் தான் என்ன என கேள்வி. மத்திய மாநில அரசுகளுக்கு 24 மணி நேர கெடு விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. இளையோர் உள்ளிட்ட பெரியவர்களை வீட்டில் இருந்து பணிபுரிய கோரும் டெல்லி அரசு பள்ளிகளை திறந்து மாணவர்களான சிறார்களை கட்டாயப்படுத்தி வரவழைப்பது ஏன்? மனம் போன போக்கில் முடிவுகளை மேற்கொள்ளக்கூடாது என டெல்லி கெஜ்ரிவால் அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். காவல்துறையின் அத்துமீறல்கள் மீது உயர் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் காவல்துறையின் நன்மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாதிப்பு ஏற்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மின்வாரிய ஊழியர்கள் கொரோனா தடுப்பூசி போடாவிட்டால் ஊதியம் பிடித்தம் செய்யப்படுவதாக வெளியான சுற்றறிக்கை ரத்து. ஊழியர்களிடம் அதிருப்தி ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அறிவிக்கையை வாபஸ் பெற்றது மதுரை மண்டல மின்சார வாரியம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாத தாக்குதல்கள் கணிசமான அளவில் குறைந்திருக்கின்றன. கண்காணிப்பு மற்றும் தீவிரவாதிகள் அழித்தொழிப்பு என்கவுண்டர்களால் சாத்தியமாகி வருவதாக மத்திய அரசு தரப்பில் தகவல். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சரவணா செல்வரத்தனம் குழுமங்களில் 2 நாளாக வருமான வரித்துறை சோதனை. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை உட்பட 15 மேற்பட்ட இடங்களில் சோதனை தொடர்கிறது. தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க ஹெலிகாப்டரில் வந்த மகன் வெளிநாட்டில் இருந்து விமானத்தில் பெங்களூர் வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டரில் புதுக்கோட்டை வந்து சேர்ந்தார். தூத்துக்குடியில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் படகுகள் மூலம் வீடுகளுக்கு சென்றே மருத்துவ சேவை. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் சுகாதார ஊழியர்கள் தீவிரம். கொரோனா தடுப்பூசி போடாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்ல அனுமதி கிடையாது. வேலூர் மாநகராட்சி சார்பில் பொது இடங்களில் நோட்டீஸ். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் நாளை காலை தொடங்குகிறது.